வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றிச்சியம் ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் விசை அழுத்தம் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து திசைவேகம் முடுக்கம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதில் ஒரு கொஸ்டின் கேட்டது என்ன அப்படின்னா நிலவின் ஈர்ப்பின் முடுக்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ அதனோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே தெரியும் சந்திராயன் டூ லேண்டர் எல்லாமே தெரியும் ஸோ அங்கே போய் அந்த லேண்டர் விழுந்தாலுமே வந்து அந்த பொருள் உடையிறதுக்கான சான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நிலால ஈர்ப்பின் முடுக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி ஸோ பூமியில் இருக்கிறத விட ஆறில் ஒரு பங்கு தான் நிலால் இருக்கு அதே பொருள் பூமியில் விழுந்துச்சு அப்படின்னா சுக்கு சுக்காக உடஞ்சிரும் ஸோ பூமியில் எவ்வளோ ஈர்ப்பு முடுக்கம் ஈர்ப்பு முடுக்கம் எவ்வளோ அப்படின்னா நைன் பாயிண்ட் எயிட் எம் எஸ் பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிலால் எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஸோ அதான் வந்து ரீசன் அதனால தான் ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா விசை அழுத்தம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ விசை விசைக்கும் ஒருத்தருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படின்னா நியூட்டன் ஸோ நியூட்டன் தான் வந்து விசையை பற்றி ஃபுல்லாக டெலிவ் பண்ணியிருப்பார் நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் செகண்ட்லா தேர்ட்லா அப்படிங்கிற ஒரு மூன்று விதியில் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் விசை அப்படின்னு காமனானது என்ன அப்படின்னா விசை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது புஷ் பண்ணுறது தான் வந்து விசை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஏதோ ஒரு பொருளை தள்ளுறது அல்லது இழுக்கிறது அதை தான் வந்து விசை அப்படின்னு சொல்லிருவோம் ஸோ விசையின் அடிப்படை அழகு என்ன அப்படின்னா நியூட்டன் ஸோ நியூட்டன் தான் விசையின் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விசையை ரெண்டு டைப்பாக கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க சாரி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க ஒன்று விசை இன்னொன்று தொடா விசை விசையை ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க ஒன்று தொடுவிசை இன்னொன்று விசை ஸோ தொடு விசை அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அதாவது அந்த பொருள் அந்த பாடியோட டச் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து இதாகவும் கிரியேட் ஆகும் அந்த அந்த விசை தான் வந்து உராய்வு விசை இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பொருள் டச் பண்ணிட்டு இருக்கும்போது உராய்வு தான் வந்து உராய்வு விசை நிறைய பார்த்துருப்போம் நம்ம நடக்கிறது இதெல்லாம் சொல்லலாம் இதா ஒரு வாகனம் போகிறது இதெல்லாம் வந்து உராய்வு விசை அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா தொடா விசை அதாவது வந்து மூணு வகையான விசைகள் இருக்குது தொடா விசையில் ஃபர்ஸ்ட் ஒன்று காந்த விசை அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இரண்டு காந்தங்கள் டச் பண்ணாதானே அதுல விசை ஆக்ட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்கலாம் இல்லை நீங்க ரெண்டு காந்தங்களை பக்கத்துல கொண்டு போகும் போதே அதனுடைய ஃபீல் வந்து நீங்க வந்து இது பண்ணலாம் ஃபீல் ஆகும் சோ அதான் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் காந்த விசை அப்படி சொல்லலாம் ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும் காந்த வந்து விளக்குறதா இருக்கட்டும் இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் இருக்கும் சோ அதான் காந்த விசை அப்படி சொல்லுவோம் ரெண்டாவது புவி ஈர்ப்பு விசை சோ எல்லாருக்குமே தெரிஞ்சது புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு ஈர்ப்பு விசை எப்படி அதான் வந்து நம்மளோட டச் பண்ணிட்டு தானே இருக்கு பாடியில அப்புறம் எதுக்கு புவி ஈர்ப்பு விசை தொடா விசை அப்படின்னு வந்து கேட்கலாம் சோ புவி ஈர்ப்பு விசை ஏன் தொடா விசை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட ஏதாவது ஒரு பொருளை நீங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் அந்த பொருளுக்கும் பூமிக்கும் இடையில டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஆனாலும் அந்த ஃபோர்ஸ் வந்து கீழே வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால புவியிருப்பு விசை அப்படிங்கிறது வந்து ஒரு தொடா விசை தான் மூணாவது நிலைமீன் விசை அப்படிங்கிறது ஸோ இந்த நிலைமின் விசை அப்படின்னா ஏதாவது ஒரு டிவி ஓடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பக்கத்துல நீங்க கையை ஸ்பீக்கர் பக்கத்துல போய் உங்களுடைய கை வச்சிங்கன்னா உங்க கையில இருக்கிற முடி எல்லாமே குத்திக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த புள்ள இருக்கிற மாதிரி நிற்கும் ஸோ அதுக்கு காரணம் இந்த நிலைமீன் விசை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டச் பண்ணாமல் நடக்கிறது ஸோ தொடு விசை அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று தான் ஒரே விசை தொடா விசை அப்படிங்கிறது மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எயித்து புக்ல இருக்கு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்த்துருக்கோங்க அதுக்கப்புறம் நியூட்டன் ஸோ நியூட்டன் வந்து மூணுலாம் சொல்லியிருக்காரு விசையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதான் நியூட்டனின் முதல் விதி நியூட்டனின் முதல் விதி விசை ஒன்று செயல்படாத வரை எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையையோ அல்லது இயக்க நிலையையோ மாற்றிக்கொள்ள இயலாத நிலைமை தான் வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல அப்படி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அதாவது ஒரு பொருள் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதாவது புறவிசை ஒன்று செயல்படாத வரை அந்த பொருள் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதாவது ஓய்வில் இருந்துச்சுன்னா அது ஓய்வாக தான் இருக்கும் மூவிங்கில் இருந்துச்சுன்னா அது வந்து மூவிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் இருக்கும்போது உங்க பக்கத்தில் ஏதாவது புக்கு இருக்கும் ஸோ அந்த புக்கை நீங்கள் தொட்டால் தான் அந்த பொருள் வந்து மூவ் ஆகும் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் மூவ் ஆகும் இல்லைனா அந்த புக் அப்படியே தான் இருக்கும் ஸோ அது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் பைக்கில் இல்லை பஸ்ஸில் போகும்போது போயிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் பிரேக் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது வந்து நிற்கும் ஸோ அதை தான் சொல்லிவிடு அது ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகாத வரைக்கும் அதாவது விசை ஒன்று செயல்படாத வரைக்கும் ஒரு பொருள் மூவிங்ல இருந்தாலும் சரி ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை தான் நிலைமை விதி இதை வந்து நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விதி அப்படின்னா நியூட்டனின் முதல் விதி தான் நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நியூட்டனோட முதல் விதி தான் விசையின் அடிப்படை வரையறை பற்றிது அதாவது விசை அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது எதுனா நியூட்டனுடைய முதல் விதி பேசிக் டெஃபினேஷன் பத்தி சொன்னது நியூட்டனுடைய முதல் விதி ஸோ செகண்ட்ல என்ன தெரியும் நியூட்டனின் இரண்டாம் விதி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எஃப்சி கொல்டி எம்ஏ அப்படிங்கிறது எஃப்சி கொல்டி எம்ஏ அப்படிங்கிறது விசையின் பரிணாம வரையறி ஸோ பரிணாமம் அப்படின்னு என்ன அந்த வாய்ப்பாடு சொல்லுவோம்ல டெரிவேஷன் ஸோ அதான் விசை அப்படின்னா அந்த டெரிவேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது நியூட்டனின் இரண்டாம் விதி விசை நமக்கு தெரிஞ்சதா எஃப்சி கொல்டி எம்ஏ ஸோ எஃப் அப்படின்னா ஃபோர்ஸ் எம் அப்படின்னா நிறை மாஸ் இன்ட்டு ஏ அப்படின்னா முடுக்கம் ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஆக்சலரேஷன் திசைவேகம் இந்த இரண்டுக்கான யூனிட் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ போன வீடியோவில் பார்த்துருந்தோம் ஆக்சலரேஷன் திசைவேகம் இதுக்கு ரெண்டுக்கான யூனிட் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ எஃப்சி கொல்டி எம்ஏ நிறை முடுக்கம் ஸோ இதுக்கு நம்ம நார்மலாக விசையோட யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதன்படி டெரிவ் பண்ணேன்னா இன்னொரு யூனிட் வரும் இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க விசை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மூணு பேசிக் யூனிட்ஸ் வரும் விசை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மூணு யூனிட்ஸ் வரும் ஸோ நிறைக்கு பதிலாக என்ன போடுவாங்க அப்படின்னா கிலோகிராம் ஏன்னா நிறையின் அடிப்படை அளவு கிலோகிராம் ஸோ முடுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா எம்எஸ் பவர் மைனஸ் டூ அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ முழுக்கத்துக்கு வந்து எம்எஸ் பவர் மைனஸ் டூ ஸோ விசைக்கு இன்னொரு யூனிட் என்னன்னா கிலோகிராம் எம்எஸ் பவர் மைனஸ் டூ இன்னொன்று என்ன பார்த்தோன்னா நியூட்டன் அப்படிங்கிற பேசிக் யூனிட் பார்த்தோம் ஸோ விசைக்கு மட்டும் ரெண்டு யூனிட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து என்னன்னா விசையின் பரிணாம வரையறை கூறியது ஸோ தேர்லா நியூட்டன் தேர்லா என்ன சொல்லுது அப்படின்னா விசையோட தன்மை அதாவது கேரக்டர் விசைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து அதனுடைய கேரக்டர் பற்றி சொல்கிறது நியூட்டனின் தேர்லா ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்ரி ரியாக்ஷன் வில் பி த ஆப்போசிட் ரியாக்ஷன் நமக்கு அர்மான் கூட சொல்லலாம் ஸோ எவ்ரி ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு அப்படிங்கிறத வந்து நியூட்டன் தேர்லா அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு நல்ல எக்ஸாம் நிறைய எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் ராக்கெட் அப்புறம் இந்த பறவை பறக்கிறது அப்புறம் நீந்துறது துப்பாக்கி சுடுறது இதெல்லாமே நியூட்டன் தேர்லாக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் பிரஷர் அழுத்தம் அப்படிங்கிற டாபிக் வந்து போகிறோம் ஸோ விசை அப்படின்னா இவ்வளோதான் கான்செப்ட் ஸோ விசையோட யூனிட் என்ன விசைக்கு எத்தனை யூனிட் வரும் ஸோ ஃபஸ்ட்லாம் கிளாஸ் செகண்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் அழுத்தம் அழுத்தம் ப்ரெஷர் இங்கிலீஷ்ல சொன்னா ஸோ பிரஷர் அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் நம்ம ரிலேட்டடா சொன்னோம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே டெஃபினிஷன் ஒன்று தான் ஸ்ட்ரெஸ்னாலும் பிரெஷர்னாலும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் எல்லாமே ஒன்று தான் பிரெயின் இருக்கு ஒரு ஏரியா பிரெயின் வந்து ஒரு ஏரியா சோ நம்ம அதிகமா வந்து படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா படிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா மூலையில வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அது ஒரு பிரெஷர் கிரியேட் ஆகும் சோ அது எப்படி அப்படின்னா நம்மளுடைய மூளை வந்து ஒரு ஏரியா ஸோ நம்ம நிறைய படிக்கிறோம்ல நம்ம நிறைய படிக்கிறது வந்து ஒரு ஃபோர்ஸ் ஸோ அந்த ஃபோர்ஸ் நிறைய நீங்க கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அந்த ஏரியா ஃபில் ஆகி ஓவராலாக ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அதில் வந்து ஸ்டேஸ் கிரியேட் ஆயிரும் அதான் வந்து தமிழ்ல சொன்னா அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆணி ஒரு இரும்பு ஆணில நீங்கள் ஏறி நின்னீங்க அப்படின்னா அந்த ஆணி ஃபுல்லாக உங்க காலுக்குள்ள போயிடும் ஸோ அதே இது ஒரு சதுரையில் ஒரு சதுரத்தில் பழகையிலான ஆணில நீங்க நிறைய ஆணில நின்னீங்க அப்படின்னா உங்கள் கால் வந்து ஆகாது ஏன்னா அந்த அழுத்தம் அப்படிங்கறது ஈக்குவலா பரவிடும் ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிள் அழுத்தம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய நிறைய தெரியும் சோ அந்த பலூன் ஊதுறது எல்லாமே வந்து பிரஷர் தான் சொல்லுவோம் சோ ஓரளவு பரப்பில் செயல்படும் இசை தான் வந்து அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஓரளவுக்கு பரப்பில் செயல்படும் விசை நம்ம மூளை தான் வந்து பரப்பு சோ அதுல கொடுக்குற அந்த நம்ம படிப்பு தான் வந்து விசை சோ அதான் வந்து ஓரளவு பரப்பில் செயல்படும் இசை அப்ப அழுத்தத்துக்கான டெரிவேஷன் என்ன அப்படின்னா ஒண்ணு டெரிவேஷன் படிச்சு வச்சுக்கோங்க இல்லன்னா யூனிட் படிச்சு வச்சுக்கோங்க கான்செப்ட் படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா யூஸ் ஆகும் யூனிட்ல இருந்து இல்ல சம்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பான் ஸோ அழுத்தம் அப்படிங்கிறதுக்கான இது என்னன்னா விசை பை பரப்பு சோ பரப்பு அப்படிங்கிறது நம்ம தான் சோ அந்த பரப்புல நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்போ அப்பதான் வந்து அழுத்தம் அப்படி சொல்லுவோம் அழுத்தம் விசை பை பரப்பு சோ இதனுடைய பேசிக்கான யூனிட் என்ன அப்படின்னா பாஸ்கல் இதனுடைய பேசிக்கான யூனிட் என்ன அப்படின்னா பாஸ்கல் அப்படிங்கறது அவர் தான் வந்து இதை பத்தி டிஃபைன் பண்ணாரு அதனால வந்து பாஸ்கல் விசைக்கு எப்படி நியூட்டனோ அது மாதிரி அழுத்தத்துக்கு காமனான அளவு பாஸ்கல் சோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க என்ன அப்படின்னா டெட்டில் பேப்பர் ஒன்று நினைக்கிறேன் வந்து அழுத்தத்தின் அழகு என்ன அப்படின்னு கேட்டுட்டு சோ ஆப்ஷன் ஏ வந்து பாஸ்கல் ஆப்ஷன் பி சி ல ஒன்னு வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து ஸோ ஆன்சர் வச்சிருந்தாங்க கொடுத்தாங்கன்னா ஆழ்தியபோ அப்படின்னு வச்சிருந்தாங்க பாஸ்கல் அப்படின்னு போட்டு ஸோ அழுத்தத்துக்கு எத்தனை அழகு வரும் அப்படின்னா மூன்று அழகுகள் வரும் சோனால விசை எங்கெல்லாம் வருது அவங்க மூணு யூனிட் வரும் அப்படின்னு இதுல விசை வருது அதனால வந்து மூன்று யூனிட் வரும் அது எப்படி மூன்று யூனிட் வரும் அப்படின்னா சோ விசைக்கு ரெண்டு யூனிட் அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மூணு யூனிட் வரும் நார்மலா ஒண்ணு காமனான ஒரு அழகு இருக்கும் அது வந்து பாஸ்கல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் டெபினேஷன் என்ன அப்படின்னா அழுத்தம் சிக்கல்ட்டு விசை பை பரப்பு சோ விசைக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த காமனான யூனிட் நியூட்டன் நியூட்டன் அப்படிங்கிறது பரப்புக்கு என்ன யூனிட் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அதனால நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் விசையின் இன்னொரு அழகு என்ன அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் விசைக்கு நியூட்டன் சார் அழுத்தத்துக்கு வந்து அழுத்தத்தின் இன்னொரு அழகு என்னன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் விசைக்கு வந்து நியூட்டன் பரப்புக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா விசைக்கு நம்ம டெரிவ் பண்ணி ஒரு யூனிட் பார்த்துருப்போம் விசைக்கு டெரிவ் பண்ணி கிலோகிராம் எம்எஸ் பவர் மைனஸ் டூ அப்படிங்கறது வந்து ஸோ அதை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு யூனிட் கிடைக்கும் அதை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு யூனிட் கிடைக்கும் சோ விசை அப்படிங்கிற இடத்துக்கு பதிலா கிலோகிராம் எம்எஸ் பவர் மைனஸ் டூ அப்படிங்கிறத போட்டுட்டு சோ பரப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலா மறுபடியும் மீட்டர் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா இதை வந்து நீங்க டெரிவேஷன் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் வந்து அடிஞ்சு போயிடும் என்ன யூனிட் வரும்னா கிலோகிராம் எம் பவர் மைனஸ் ஒன் எஸ் பவர் மைனஸ் டூ அப்படிங்கிறது வரும் ஸோ அழுத்தத்துக்கு மொத்தம் எத்தனை யூனிட் அப்படின்னா ஒன்று பாஸ்கல் இன்னொன்று நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இன்னொன்று கிலோகிராம் எம் பவர் மைனஸ் ஒன் எஸ் பவர் மைனஸ் டூ அப்படிங்கிறது மொத்தம் அழுத்தத்துக்கு எத்தனை யூனிட் அப்படின்னா மூன்று யூனிட் ஸோ எப்பவுமே கேட்டா அந்த கான்செப்ட் நீங்க வச்சிங்க அப்படின்னா பக்கத்துலேயே நீ இந்த யூனிட்ல வந்து டெரிவ் பண்ணிக்கலாம் ஸோ அழுத்ததுக்கு மொத்தம் மூணு யூனிட் ஸோ அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு லிக்யூடில் நீர்மங்கள் அழுத்தம் எப்படிலாம் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா உயரத்தை பொறுத்தது ஹெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அதாவது தண்ணி ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா கீழே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அப்புறம் பக்கங்களிலும் சம அழுத்தம் கொடுக்கும் இந்த திரவங்கள் எப்பவுமே ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் சைடில் போட்டாலும் அந்த அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ அதனால நீர்மங்கள் வந்து பக்கங்களிலும் சம அழுத்தம் கொடுக்கும் இன்னொன்று ஆழம் அதிகரிக்க அழுத்த அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக போக அங்கே இருக்கிற ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரே ஆழத்தில் ஒரே அளவு நீரை வெளியேற்றும் இது நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ல நிறைய பார்த்துருப்போம் ஒரு வாட்டர் பாட்டில் எல்லா சைடும் வந்து சம அளவு ஹோல் போட்டீங்க அப்படின்னா தண்ணி எல்லா சைடு வந்து தான் வரும் சோ ஒரே ஆழத்தில் ஒரே அளவு நீரை வெளியேற்றும் இரண்டாவது அழுத்தம் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அடர்த்தியை பொறுத்தது அழுத்தம் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா அடர்த்தியை பொறுத்தது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சோ அடர்த்தி அடர்த்தினா வந்து இப்ப நீங்க உப்பு தண்ணி நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எது அடர்த்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னா உப்பு தண்ணி தான் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கும் ஸோ நல்ல தண்ணியில் வந்து அடர்த்தி கம்மியாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து அழுத்தம் அப்படிங்கிறது அதனுடைய லிக்யூடை பொறுத்தது அடர்த்தியை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடர்த்தியோட யூனிட் என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அடர்த்தி அப்படிங்கிறது போன வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அடர்த்தியோட யூனிட் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ போன வீடியோவில் ஒன்று கேட்டிருந்தேன் என்ன கேட்டது அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் பாதரசம் தண்ணி நீர் இதை மூணு எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன ஆடல இருக்கும் அப்படின்னு கேட்டதான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா எண்ணெய் அப்படிங்கிறதான் வந்து ஃபஸ்ட்டு மிதக்கும் ஏன்னா அதனுடைய அடர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா நீர் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஏன்னா அது வந்து பாதரச அடர்த்தி கம்மி தான் ஸோ அதுக்கு தான் மூணு இருக்கும் சாரி மூணாவது என்ன இருக்குன்னா பாதரசம் இருக்கும் ஏன்னா அதான் இருக்கு இல்லையே அடர்த்தி அதிகமானது ஸோ நீர்மங்கள் அழுத்தம் இந்த டெஃபினேஷன்லாம் இருக்கு ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்ம சொல்லுவாங்க ஸோ நீர்மங்களில் அழுத்தம் சீக்வல்ட்டு என்ன அப்படின்னா பி சிக்குவல் டு ஹச் டி ஜி அப்படின்னு சொல்லுவாங்க பி சிக்குவல் டுரக்ட்லி ப்ரொபன் டு ஹச் ஜி அப்படின்னு ஸோ பிடி பி அதாவது ப்ரெஷர்ஸ் இக்குவல்ட்டு நீர்மங்கள் எப்படி இருக்குன்னா டேரக்ட்லி ப்ரொபன் டு ஹச் ஹச் அப்படின்னா ஹெய்ட் அதாவது உயரத்தை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம்ல

அந்த லிக்யூடு நீங்க ஒரு சைடு பிரெஸ் பண்ணாலும் சரி எல்லா சைடுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி ஒரே மாதிரி தான் வந்து வெளியே போகும் சோ அதான் மூடப்பட்ட நிலையில் சர்க்குலர் ஃபேஸில் இருக்கிற ஒரு இதில் லிக்விடு ஃபில் பண்ணதுல ஒரு பகுதியில் திரவத்தின் ஒரு பகுதியில் கொடுக்கப்படும் அழுத்தம் நீங்க ஏதாவது ஒரு சைடு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் அந்த அழுத்தம் அந்த இருக்கிற அந்த பலூன் ஃபுல்லாமே வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ அததான் வந்து பாஸ்கல் வீதி நிறைய கொஸ்டின் கேட்காங்க என்ன அப்படின்னா பாஸ்கல் விதி தத்துவத்தின் அடிப்படையில் எந்த பொருள் செயல்படுகிறது அல்லது ஹைட்ராலிக் பிரேக் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது நம்ம டிஸ்க் பிரேக் அப்படிங்கலாம் பார்த்துருக்கோம்ல பைக்ல இருக்கிற டிஸ்க் பிரேக் ஹைட்ராலிக் பிரேக் எல்லாமே எந்த தத்துவ நடிப்பில் செயல்படனா பாஸ்கல் விதி அப்படிங்கிற தத்துவ நடிப்பிலாம் ஸோ ஹைட்ராலிக் பிரேக் ஹைட்ராலிக் லிஃப்ட் இது எல்லாமே ஜேசிபியில் இருக்கிற எல்லாமே வந்து பாஸ்கல் விதி அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது ஸோ அதுக்கப்புறம் வளிமண்டல அழுத்தம் வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது ஸோ வலிமண்டல அழுத்தம் அப்படின்னா நம்ம அழுத்தம் அப்படின்னா பார்த்து ஓரளவுக்கு ஏரியாவில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதை அழுத்தம் பார்த்துரும் ஸோ நம்ம பூமி அப்படிங்கிறது ஒரு ஏரியா ஸோ இந்த ஏரியாவில் வளிமண்டலம் அந்த வளிமண்டலத்துக்கும் பர்டிகுலர் வெயிட் இருக்கு ஸோ அந்த வெயிட் வந்து ஆக்ட் அதை தான் வந்து வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் காற்று புவியின் மீது செலு செலுத்தும் அழுத்தம் வந்து வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கடல் மட்டத்தில் வந்து இது மெஷர் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஒரு வளிமண்டல அழுத்தம் எவ்வளோ அப்படின்னா ஒரு லட்சம் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஒரு லட்சம் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஸோ இது வந்து பிசியில் ஒரு தடவை கேட்டாங்க இந்த கொஸ்டின்ஸ் சோ வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு கடல் மட்டத்துல ஒரு லட்சம் அதாவது டென் பவர் ஃபைவ்னு இருக்கும் இல்லன்னா ஒரு லட்சம் அப்படின்னு இருக்கும் சோ ஒரு லட்சம் மீட்டர் பை ஸ்கொயர் அப்படிங்கிறது சோ இந்த வளிமண்டல அழுத்தத்தை மெஷர் பண்ணதுக்கு என்ன இது யூஸ் பண்றாங்க அப்படின்னா பாரமானி அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்க அழுத்தத்தை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா பாரமானி அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்க சோ யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டாரி செல்லி அப்படிங்கற ஒரு கண்டுபிடிச்சாரு சோ பா டாரி செல்லி நிறைய பா நிறைய பாரமணிகள் இருக்கு அனிராய்டு பாரமணி பாட்டின் பாரமணி இந்த மாதிரி நிறைய பாரணிகள் இருக்கு ஆனா பாரமணி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டாரி செல்லி அப்படிங்கிறது ஸோ இதே மாதிரி காற்றின் வேகத்தை அளவிட ஒரு கருவி பார்த்தோம் என்ன கருவி அப்படின்னா அனிமோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி பார்த்தோம் ஸோ இதை தான் அழுத்தம் இசை அப்படிங்கிற டாபிக் புக்ல வந்து இவ்வளவுதான் இருக்கு ஸோ இந்த கான்செப்ட் படிச்சுட்டு நீங்கள் எல்லா புக் எல்லாத்துலயுமே இருக்கிற ஃபோர்ஸ் அழுத்தம் எடுத்து பார்த்தாலும் ஒரே கான்செப்ட் தான் கான்செப்ட் அப்படிங்கிறது பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மாறவே மாறாது எல்லாத்திலுமே அரைச்சமாவதா அரிசிருப்பாங்க திசை வீக முடுக்கம் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி ஸோ இன்னொரு வீடியோல வந்து பாக்கலாம் ஓகே தேங்க்யூ